வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்துட்டு பழைய அப்ளிகேஷன் தான், பட் இவங்க இப்போ புதுசாக அப்ளிகேஷன் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சாரி, பழைய ஃபைனான்ஸு தான், இப்போ புதுசாக அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட நிறைய வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு அதிகமாக லோன் அப்ரூவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க யார், என்ன, இதில் வந்துட்டு வேறு என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 28 ஸ்டேட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நாங்கள் லோன் கொடுத்துட்ருக்குறோம், ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். 16 மில்லியன் வந்துட்டு எங்கள்கிட்ட கஸ்டமர் இருக்கிறாங்க. அதே போல் எங்களுக்கு 900 எம்ப்ளாயிஸ் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. ஸோ நாங்கள் ஃபைனான்ஸ் அப்படின்றத ரன் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் மைக்ரோ லோனு, அது மட்டும் இல்லாமல் இது ஆர்பிஐ அப்ரூவ்டு. நாங்கள் ஆர்பிஐயில் வந்துட்டு அப்ரூவ்டு வாங்கிட்டு தான் நாங்கள் இந்த லோன் ஆப்ஷனே பண்ணுறோம், ஃபைனான்ஸே பண்ணுறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, இவங்க ஒரு சில அப்ளிகேஷன் கூட டைப் வச்சுருக்காங்க, அதனுடைய டீட்டெயிலும் இந்த இடத்துல வந்துட்டு எலாபரேட்டாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைமில் இந்த டேட்டில் இவங்க கூட நாங்கள் டைப் வச்சுருக்கிறோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, சிபில் ஸ்கோர் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட்டில் சிபில் ஸ்கோர் அப்படின்றது நாங்கள் வந்துட்டு லோன் அப்படின்றத கொடுத்துட்ருக்குறோம், கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இவங்கக்கிட்ட லோன் வாங்கினவங்களும் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதனுடைய டீட்டெயிலையும் இந்த இடத்துல இவங்க வந்து எலாபரேட்டாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறையா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நிறையா ஒர்க்லாம் பண்ணுறாங்க போல், நிறையா வந்துட்டு டொனேஷன் பண்ணுறாங்க போல் அதனுடைய டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் நம்மளுடைய வந்துட்டு மெசேஜ் இதெல்லாம் ட்ராக் பண்ணிப்பாங்க. அதாவது நம்ம இஎம்ஐ எவ்வளோ எடுத்துருக்கிறோம், எவ்வளோ கட்ட போகிறோம், இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் இவங்க வந்து ட்ராக் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. அண்ட் அதே சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய மெசேஜ் இதெல்லாம் வச்சு டேட்டாஸ்லாம் வச்சு நமக்கு லோன் அப்படின்றத பண்ணித்தருவோம் அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, சோஷியல் மீடியாவிலும் இவங்க வந்துட்டு அவைலபிளாக இருக்காங்க, அதனுடைய டீட்டெயிலும் இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயிலையும் இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் கேர் நம்பரு, அதுக்கப்புறம் இவங்களை மெயில் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி, இதையும் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, மெயில் ஐடி, சிம் நம்பரு, லேண்ட்லைன் நம்பரு, இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல இவங்க அவைலபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுடைய எக்ஸாக்டல் லொக்கேஷன் அப்படின்றதையும் இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட்டையும் இந்த இடத்துல இவங்க ஷோ காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்படின்றது இங்கே இவங்க கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்துடலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு என்பிஎஃப்சியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எம்எஸ்எம்இ லோனும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதே கான்செப்டில் நிறையா லோனையும் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஈஸியாக உங்களால் இதில் லோன் எடுத்துக்க முடியும், பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு மினிமம் 10,000 மேக்ஸிமம் 5 லட்சரூபா வரைக்கும் நாங்கள் லோன் தரோம். 6 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்கும் டென்யூர் டேட் அப்படின்றது நாங்கள் கொடுத்துருக்குறோம். 12%-40% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் லோன் கொடுத்தா, ஒரு 50,000 கொடுக்குறோன்னா 12 மாதம் டென்யூர் டேட்டு, 22% இன்ட்ரெஸ்ட்டு, மந்த்லி உங்களுக்கு 4,650 ரூபா வந்துட்டு இஎம்ஐ அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே மொத்தமாக கணக்கு போட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக வட்டிக்கு கட்டுவீங்க, அசலுக்கு எவ்வளோ கட்டுவீங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போகுது, இந்த மாதிரி டீட்டெயிலும் இந்த இடத்துல எல்லாம் பெட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நாங்கள் லோன் கான்செப்ட் கொடுக்குறோம். ஸோ ரிஸ்க்டு ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு லோன் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ இதில் அதிகமாக உங்களுக்கு அந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஏறும் இறங்கும் அப்படின்றது இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஈஸியாக இதில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, கேஒய்சி வந்துட்டு இங்கே கொடுக்குறது, இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இதில் நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. February 29, 2024 இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. August 2, 2024 இந்த அப்ளிகேஷனை அப்டேட்டும் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதனுடைய டீட்டெயிலையும் இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூஸ் பார்த்துடலாம். ஸோ ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் 4.3 ஸ்டார், 3000+ ரிவ்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே சிங்கிள் ஸ்டாரில் 464, இங்கே 5 ஸ்டாரில் பார்த்திங்கன்னா 2585 வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதிகமாக வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் தான் முதல்ல பார்ப்போம். சிங்கிள் ஸ்டாரை இப்போ முதல்ல பார்த்துடலாம். ஸோ இதில் சம்டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ராடு, இதில் பெருசாக லோன் தர மாட்டேன்றாங்க, கஸ்டமர் கேர் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க, இவங்க வந்துட்டு வெரி ஒஸ்ட் அப்ளிகேஷன், எனக்கு ரொம்ப கேவலமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, 800+ ஜிஎஸ்டி சார்ஜஸ்லாம் அதிகமாக வந்துட்டு போடுறாங்க அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே அவங்களோட தரப்புலேருந்து ஒவ்வொரு மெசேஜுக்குமே வந்துட்டு ரிப்ளை அப்படின்றதும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த ரீசன், இதனால் இங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி தரோம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம 5 ஸ்டாரில் பார்த்துடலாம்.
ஸோ ஃபைவ் ஸ்டார் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். சீக்கிரமாக இவங்க வந்துட்டு லோன் அப்படின்றத கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஈஸியாக இதில் நம்மளால் லோன் எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே அவங்களோட தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே போனோம்னா டிஎம்ஐ ஃபைனான்ஸ் அப்படின்றதான், டிஎம்ஐ ஃபைனான்ஸ் அப்படின்றதான் இவங்களுடைய பேராக சொல்லியிருக்கிறாங்க. டிஎம்ஐ ஃபைனான்ஸ் அப்படின்றதான் இவங்களுடைய அஃபிஷியல் நேம். ஸோ 4.3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியனுக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வேறு ஏதாவது சிமிலராக அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே கிடையாது. அபவுட் அப்ளிகேஷனில் போய் பார்க்கக்கூட வெப்சைட் லிங்க்கு, ஸோ அதுக்கடுத்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லேண்ட்லைன் நம்பரு, அப்புறம் இவங்களுடைய மெயில் ஐடி அப்படின்றது மேலே கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனால் நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்துட்டு காமிக்கிற டீட்டெயில் தான் இதில் வந்துட்டு காமிச்சிட்ருக்கு. டேரெக்டாக வெப்சைட்லேருந்தும் இந்த ஒரிஜினல் வெப்சைட்டுக்குள்ளே போகுது. அதே போல் வந்துட்டு நமக்கு இதுலேயும் வந்துட்டு வெப்சைட்லேருந்தும் ப்ளே ஸ்டோருக்குள்ளே அப்படியே வந்துட்டு போகுது. ஓகே, இவங்க கூட டிஜிட்டல் பார்ட்னரோட டீட்டெயில் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கன்சியூமர் டியூரபிள் லோனும் வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் லைஃப் டைம் வந்துட்டு ஃபைனான்ஸ் லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்கள் க்ராசரி ஐட்டம் இதெல்லாம் வாங்குறீங்களே, அதாவது காரு, நீங்கள் ஏதாவது கேஜெட் இதெல்லாம் வாங்குறீங்களா, அதுக்கும் வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெடிக்கல் லோன் இருக்குது, எஜுகேஷன் லோன் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விதமான லோன்ஸையும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இவங்கள்ட்ட ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். உங்களுடைய பேரை போட்டு நீங்கள் கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரோபோட் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசும். அதில் ஒரு சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அதையும் வந்துட்டு இவங்களுடைய வெப்சைட்லேயே இவங்க கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஒரு லோன் இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்குற நம்பரோ, நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்குற நம்பரோ, அதாவது நீங்கள் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் இதில் கொடுக்கக்கூடிய நம்பரு, இது எல்லாத்தையும் சிமிலராக ஒரே நம்பராக வச்சு நீங்கள் லோன் அப்படின்ற இதை அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக லோன் அப்படின்றது ரிஜெக்ட் ஆகாமல் அப்ரூவ் ஆகும். இது எப்போவுமே சரி. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சிபிலை போய் பாருங்கள். சிபிலில் எதனாச்சும் இம்பாக்ட் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். சிபிலில் எதனாச்சும் இம்பாக்ட் இருந்துச்சுன்னா உடனே அதை வந்துட்டு சரி பண்ண பாருங்கள். ஒரு 3 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது இருக்குது, நீங்கள் கட்டாமல் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனடியாக அதை நீங்கள் வந்துட்டு ஒரு மாதமாவது பேமெண்ட் பண்ணி 2 மாதத்துக்குள்ளே கொண்டுருவாங்க. ஸோ 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம 3 மாதம் வந்துட்டு தாண்டி பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறோன்னா ஆர்பிஐயோட தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. அதாவது என்பிஏ, வராக்கடன் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. வராக்கடனில் அறிவிச்சிட்டா நமக்கு வந்துட்டு இந்த சிபில் இம்பாக்ட் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் 3 மாதம் நீங்கள் தாண்ட விடாமல் 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிறீங்க, 3 மாதத்துக்குள்ளே வச்சுருக்கிறீங்கன்னா பெருசாக இம்பாக்டு இந்த லீகலாக போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு போகாது. அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு எமர்ஜென்சிக்காக ட்ரை பண்ணுங்கள். எமர்ஜென்சிக்காக நீங்கள் லோனுக்குள்ளே போகிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எமர்ஜென்சி இல்லாமல், அதாவது அத்தியாவசிய தேவை இல்லாமல் நீங்கள் லோனுக்குள்ளே போகிறீங்கன்னா அது ஃப்யூச்சரில் ஒரு தலைவலி அப்படின்றது கொடுக்கும். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.